வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு 5 HP சோலார் பம்பிங் சிஸ்டம். நம்ம எப்பயுமே போடுற சோலார் பம்பிங் சிஸ்டத்தை விட இந்த பம்பிங் சிஸ்டத்தில் 2 டிஃப்ரெண்ட்டான மெத்தட்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ சமீப காலமாகவே ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே அதாவது ஓரளவுக்கு பாதி அளவுக்கு இந்த சோலாரை பற்றி விவரம் தெரிஞ்சவங்க இப்போ கேட்கக்கூடிய மொத கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. பாதி அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் சப்ளை பண்ணுற பேனல் வந்து மோனோ கிறிஸ்டலைனா இல்லை பாலி கிறிஸ்டலைனா இப்படி கேட்பாங்க. ஒரு சில பேர் என்ன கேட்பாங்கம்மா, மோனோ கிறிஸ்டலா பாலி கிறிஸ்டலான்னு கேட்பாங்க. நிறைய பேருக்கு தெரியாது, அது என்னமோ சொல்கிறாங்களே சார், இந்த பாலின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஏன் இந்த குழப்பம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, சில நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பாலி கிறிஸ்டலைன் பேனல் வந்து ரொம்ப மோசமான பேனல், ரொம்ப மோசமான குவாலிட்டி உடையது. மோனோ கிறிஸ்டலைன் பேனல் தான் உலகத்திலே மிகச்சிறந்த பேனல், அதுதான் ரொம்ப எஃபிஷியன்சி ஜாஸ்தி இப்படின்னு சொல்லி மக்களை குழப்பி விட்டுறாங்க. அதனால் நம்ம வந்து நிறைய பம்பு செட்டு, நீங்கள் ஒரு 400-500 பம்பு செட்டு பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையுமே நம்ம பாலி கிறிஸ்டலைன் செல்லு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மக்கள் மத்தியில் இருக்கிற இந்த குழப்பத்தை நீக்கிறதுக்காக இந்த இடத்துல காஸ்ட்லியாக வாங்கினோம். ஒரு கொஞ்சம் ஒரு 15% சாதாரண பேனலோட விலை அதிகம்தான். இருந்தாலும் இந்த இடத்துல வந்து மோனோ கிறிஸ்டலின் பேனல் போட்டு மக்களுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத காட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு 25,000 ரூபா அதிகமாகவே செலவு பண்ணி பேனல் வாங்கினோம். இங்கே நீங்கள் பார்க்குறது டாப் கிளாஸ் பிராண்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா Tier 1 பேனலு, நல்ல குவாலிட்டி, AAA கிரேடு. இதில் வந்து நம்ம வந்து மோனோ கிறிஸ்டலைன் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட சாதாரணமாக நம்ம வந்து 5 HP என்ன பம்பு நம்ம யூஸ் பண்ணுறோமோ, 5 kW பேனல் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தண்ணியும் பார்த்திங்கன்னா இப்போ 100 அடியில் இந்த பம்பு வச்சுருக்கோம். 5 HP பம்பு, 2.5 இன்ச் டெலிவரி, 100 அடியில் வச்சுருக்கோம். நல்ல ஃபோர்ஸு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எப்பயும் போல் மழைக்காலம். இப்போ நம்ம இந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறது வந்து October 27th ரெக்கார்ட் பண்ணுறோம். இந்த மாதத்தில் தான் மழை பெய்யக்கூடிய ஒரு மாதத்தில் தான் இப்போ இந்த வீடியோ இன்ஸ்டால் பண்ணி எடுத்திருக்கோம். எப்பயும் போல் வெண்மையான மேகங்கள் சூழ்ந்த வானம், தெளிவான வானம் இல்லை. அதுலேயும் போல் நம்ம பாலி கிறிஸ்டலைன் பேனலில் எவ்வளவு தண்ணி வருமோ அதே அளவு தண்ணி கொஞ்சம் கூட நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் எடுத்திருக்கோம். நம்ம பம்போட ஸ்பெஷாலிட்டியே உங்களுக்கு தெரியும், மேகமாக இருந்தாலும் மழை பெய்தாலும் நம்ம தண்ணி வந்து பம்பிங் பண்ணி கொடுக்குறோம். இதான் நம்ம ரெகுலராக சாம்சங் சோலாரில் நம்ம பண்ணி கொடுக்குறது. அதே மாதிரி இந்த மோனோ கிறிஸ்டலைன் பேனல்லையும் பாலி கிறிஸ்டலைன் பேனல் எந்த மாதிரி இருந்ததோ ஈக்குவலாக தான் இதுலேயும் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இல்லை. இதில் போட்டிருக்க பாலி கிறிஸ்டலைன் பேனல் பார்த்திங்கன்னா, மோனோ கிறிஸ்டலைன் பேனல் பாலி கிறிஸ்டலைன் பேனல் ரெண்டுமே ஈவனாக இருக்குது. ஏன் இந்த குழப்பம் வருது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவதுங்க, செல் எஃபிஷியன்சின்னு ஒன்று இருக்குது, மாடியூல் எஃபிஷியன்சின்னு ஒன்று இருக்குது. இப்போ உதாரணமாக நல்ல ஹையஸ்ட் குவாலிட்டியில் ஒரு பாலி கிறிஸ்டலைன் பேனல் நம்ம எடுத்துக்கிடுவோம், அதே மாதிரி மோனோ கிறிஸ்டலைன் பேனலை நம்ம கம்பேர் பண்ணுறதாக எடுத்துக்குவோம். பூமியோடைய வளிமண்டலத்துக்கு வெளியே நம்ம செயற்கைக்கோள்கள்லாம் பறக்குது இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா எந்த மேகமும் கிடையாது, எந்த தூசியும் கிடையாது, எந்த ஈரப்பதமும் கிடையாது, நேரடியாக சூரிய வெளிச்சத்தை பிடிக்குது. அப்போது பிடிக்கும்போது உதாரணமாக ஒரு சோலார் பிளேட்டை கொண்டு போய் செயற்கைக்கோளில் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு சதுர மீட்டர், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் நீளத்துக்குள்ளேயே ஒரு சதுர மீட்டரில் 1500 வாட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும். அதே பேனலை நம்ம பூமியோடைய மேற்பரப்பில் வைக்கிறோம். இங்கே காற்று உண்டு, காற்றில் தூசி உண்டு, தூசியில் ஈரப்பதங்கள் உண்டு, இப்படி பலவிதமான பொருட்கள் வந்து சூரிய சக்தியை சிதறடிக்கிறதுனால ஒளிச்சிதறல் ஏற்படுது. இதனால் பூமியோடைய மேற்பரப்பில் உங்களுக்கு 500 வாட்ஸ் தான் கிடைக்கும் ஒரு சதுர மீட்டர். அதாவது 3.5 அடி அகலம், 3.5 அடி நீளம் கொண்ட ஒரு சதுரத்தை வரைஞ்சிங்கன்னா 1 மீட்டருக்கு 1 மீட்டர் 500 வாட்டு கிடைக்கும். இப்போது செல் எஃபிஷியன்சி அப்படின்றத பாதுக்கு வருவோம். இப்போ ஒரு மோனோ கிறிஸ்டலைன் பேனலை எடுத்து கரெக்டாக 1 மீட்டர் சைஸு நம்ம வெட்டுறோம். 1 மீட்டர் நீட்டத்துக்கு, 1 மீட்டர் அகலத்துக்கு நம்ம வெட்டும்போது ஹை எஃபிஷியன்சி சோலார் பேனல், அதாவது மோனோ கிறிஸ்டலேருந்து 22% ப்ரொடக்ஷன் ஆகுங்க அப்படின்னா, நம்ம அளவுக்கு 500 ல் 22% எவ்வளோ பாருங்கள், ஒரு 110 வாட்ஸு ப்ரொடக்ஷன் ஆகும். ஒரு சதுர மீட்டர் கொண்ட அளவுள்ள ஒரு மோனோ கிறிஸ்டலைன் பேனலை நீங்கள் பூமியின் மேற்பரப்பில் ஐடியல் கண்டிஷனில் வச்சிங்கன்னா, அதாவது அண்டர் டெஸ்டட் கண்டிஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஐடியல் டெஸ்டிங் கண்டிஷனில் வச்சிங்கன்னா 120 வாட்ஸ் ஜென்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கிறோங்க.
இதே சைஸில் பாலிகிறிஸ்டலைன் பேனலை வச்சிங்கன்னா 20% தான் அதோடய எஃபிஷியன்சின்னு வச்சுக்கிறோங்க. அப்போ என்ன ஆகுனா 100 வாட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகும். அப்போ ஒரு சதுர மீட்டரில் மோனோகிறிஸ்டலைன் பேனல் வந்து 120 வாட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுது, பாலிகிறிஸ்டலைன் 100 வாட்ஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணும். அப்போ கரெக்டாக வந்துட்டீங்க சார், இப்போ வந்து மோனோகிறிஸ்டலைன் பேனல் தானே உங்களுக்கு நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. இப்போ பேனல் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 100 வாட்டு பேனல் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து மோனோகிறிஸ்டலைனில் கரெக்டாக ஒரு சதுர மீட்டர் சைஸுக்கு 100 வாட்டு பேனல் கொடுத்துருவாங்க. பாலிகிறிஸ்டலைன் பேனல் தயார் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, 100 வாட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுற பேனல் கொடுக்குறக்கு 1.5 மீட்ரு கொஞ்சம் பெரிய சைஸ் பேனலாக கொடுத்துருவாங்க. அப்போது பாலிகிறிஸ்டலைன்லேயும் 100 வாட்டு தான் வரும், மோனோகிறிஸ்டலைன்லேயும் 100 வாட்டு தான் வரும். என்ன, பாலிகிறிஸ்டலைன் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், மோனோகிறிஸ்டலைன் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். இதை விலைக்கு சொல்கிறதுக்காக தான் இங்கே போட்டிருக்கேன். இங்கே நல்லா பாருங்கள், 16 பேனலில் நான் 5000 வாட்டு அட்டைன் பண்ணிட்டேன். நார்மலாக நாங்கள் பாலிகிறிஸ்டலைன் பேனலை 18 பேனலில் 5000 வாட்டு அட்டைன் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு நம்பர் ஆஃப் பேனல்ஸ் தான் குறையுதே ஒழிய மற்றபடி பெர்ஃபார்மன்ஸில் எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒருத்தர் வீட்டு மாடியில் வந்து கொஞ்சம் இடம் தான் இருக்குது, அதில் நான் 5 கிலோவாட் போடணும் சார், என்ன சார் பண்ணுறது? அப்போது நீங்கள் மோனோகிறிஸ்டலைன் போங்க. காசு அதிகமான புறம் பரவாயில்ல, நம்மகிட்ட வந்து இடம் கம்மியாக இருக்குது, அப்போ என்ன பண்ணுறது? அந்த மாதிரி ஒரு சூழல் வரும் பொழுது நீங்கள் மோனோகிறிஸ்டலைன் பேனல் செலக்ட் பண்ணணும். இடம் நிறையா இருக்குது சார், தாராளமாக இருக்குது, ஏன் நம்ம போட்டு பணத்தை வீணாக்கணும்? இதனால் உங்களுக்கு 10 பைசா புண்ணியம் கிடையாது. 2லேருந்து வர்ற மின்சார அளவு, சூரிய சக்தியிலேருந்து உற்பத்தி ஆகிற மின்சார அளவு சரிசமமாக இருக்கும், எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதனால் இங்கே இருக்கிற பம்பிங் பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், அருமையான பெர்ஃபார்மன்ஸு. பாலிகிறிஸ்டலைனில் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ அதே அளவு பெர்ஃபார்மன்ஸை இங்கே நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2.5 இன்ச் குழாயில் ஒரு 3 அடி 4 அடி ஃபுல்லாக தள்ளி ஊற்றுது, மேகம் நிறைந்த ஒரு நாளில் எடுத்தது. நீங்களே பாருங்கள், நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வெயில் எப்படி இருக்கு, நிழல் எப்படி விழுந்துட்டுருக்கு, என்ன ஏதுங்கிறத நீங்கள் நல்லா தெளிவாக பார்க்கலாம். வானத்தையும் பார்க்கலாம், சூரியனையும் பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். அப்போது வெரி நார்மல் டே, ஒரு மழை காலத்தில் இருக்கிற ஒரு சாதாரண நாளில் எப்படி ப்ரொடக்ஷன் ஆகுறதுன்ற நீங்கள் கண்கூடாக பார்த்துக்கலாம். அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் பாலிகிறிஸ்டலைனை போடலாம், விலை கம்மி உங்களுக்கு. மோனோகிறிஸ்டலைன் போட்டிங்கன்னா 15%-20% விலை அதிகம். அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்குது, கடைசியாக உங்களுக்கு நிச்சயமாக ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. ரெண்டுமே ஒரே அளவு பம்பிங் தான் பண்ணும். அடுத்ததாக இங்கே நாங்கள் போட்டிருக்கிறது மேனுவல் ட்ராக்கிங். இந்த மேனுவல் ட்ராக்கிங்கில் 2 டன் தாங்கக்கூடிய 3 ஜாக்கை நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம காரை தூக்குறக்குரிய ஜாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜாக் போடும்போது ஒரு சின்ன ஒரு 5 வயசு 6 வயசு குழந்த கூட இந்த பேனலை ஈஸியாக திருப்ப முடியும். ஆனால் ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 6 டன் தாங்கும். கிட்டத்தட்ட 150-160 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடித்தாலும் தாங்கக்கூடிய வகையில் இந்த பேனல் நாங்கள் இந்த மேனுவல் ட்ராக்கிங் ஸ்ட்ரக்சரை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இப்படி நம்ம 2 டன்னு தாங்கக்கூடிய 3 ஸ்ட்ரக்சரை கனெக்ட் பண்ணி 6 டன்னு நம்ம தாங்கக்கூடிய அளவுக்கு மிக ஸ்ட்ராங்காக நல்ல வலுவான ஒரு மேனுவல் ட்ராக்கிங் ரெடி பண்ணியிருக்கோம். அது இயக்கிறது மிக மிக எளிது. சின்ன பிள்ளை கூட, லேடிஸ் கூட, வயசானவங்க கூட ரொம்ப சர்வசாதாரணமாக 2 விரலை கொண்டு ஈஸியாக சுத்தக்கூடிய அளவில் மிக மென்மையாக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் காற்று வீசும்போது கடுமையான அளவுக்கு எதிர்த்து தாங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு வலிமையான ஒரு ஸ்ட்ரக்சரை நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது நிறைய பேர் பெரிய பெரிய ஸ்கொயர் பைப்பு போட்டு பெரிய பெரிய லெவலில் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோது தேவையில்லை உங்களுக்கு. நமக்கு தேவை அதிகமான பலம் கொண்டு காற்று அடிக்கும் பொழுதும், நல்ல வேகமையான வெட்ட வெளியாக இருக்குது பாருங்கள், வெட்ட வெளியாக இருக்கும்போதும் நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் தாங்கி நிற்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப மென்மையாக இயங்கக்கூடிய வகையில் இருக்கணும், அதே நேரத்தில் மிக வலிமையானதாக இருக்கணும். இன்றைக்கி பாருங்கள், சூரிய மேகத்துக்குள்ளே தான் இருக்குது, கிட்டத்தட்ட சாயங்காலம் 4:30 ஆகிட்டு நாங்கள் ஃபுல்லாக திருப்பி வச்சிட்டோம். கிட்டத்தட்ட மேற்கு பக்கம் வந்து ஃபுல்லாக திருப்பி வச்ச பிறகு ரொம்ப அருமையாக ஃபங்க்ஷன் பண்ணுச்சு இந்த மேனுவல் ட்ராக்கிங். இப்படி மேனுவல் ட்ராக்கிங் போடுறதுனால சாதாரணமாக ஃபிக்ஸடில் போடக்கூடிய ஒரு பேனல் எந்த அளவுக்கு கரண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுவோம் அதை விட ஒரு 30% உங்களுக்கு அதிகமாக கரண்ட் உற்பத்தி பண்ணி கொடுக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மேனுவல் ட்ராக்கிங்கை வந்து பக்கத்தில் இருந்து அப்பப்போ கொஞ்சம் திருப்பி வச்சுக்கணும், சூரியன் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் திருப்பி வச்சுக்கணும். இதிலே நீங்கள் வந்து ஒரு பவர் டிசி மோட்டார் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து டைமிங் ஆப்ஷனில் அதுவே ஒவ்வொரு நேரமும் திரும்பி திரும்பி போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மேனுவல் ட்ராக்கிங் போட்டு அதையும் செக் பண்ணி கொடுத்து
ஒரு பாலிகிறிஸ்டலின் செட்டப் போட்டு மோனோகிறிஸ்டலின் செட்டப் போட்டு ரெண்டுக்கும் கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் இந்த வீடியோவில். அதனால் இனி வரும் காலங்களில் யாராவது உங்கள்கிட்ட வந்து மோனோகிறிஸ்டலின் பேனல் தான் சார் போடணும், அதுதான் உலகத்திலே ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் மிக தெளிவாக சொல்லிடுங்க, மோனோகிறிஸ்டலின் பேனல் சைஸில் சின்னதாக இருக்கும், பாலிகிறிஸ்டலின் பேனல் சைஸில் பெருசாக இருக்கும். இதை தவிர எண்டு கஸ்டமருக்கு கடைநிலை வாடிக்கையாளருக்கு எந்த வித புண்ணியமும் கிடையாது, அதனால் பாலிகிறிஸ்டலினே போடுங்க, செலவு கம்மியாக இருக்கும். நன்றி. எங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே அந்த சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்.